இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டு வேலைக்கு வந்த பொண்ணை சித்திரவதை செஞ்சதாக திமுக எம்எல்ஏ மகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது வீட்டு வேலைக்கு வந்த இளம் பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக எழுந்த புகாரின் பேரில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருநறுங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு முடித்த இளம் பெண் ஒருவர் குடும்ப வறுமை காரணமாக புரோக்கர் ஒருவன் மூலம் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டிற்கு வந்து வேலைக்கு சென்றிருக்கிறாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்கப்பா. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வேலை செஞ்ச வீட்டில் வந்து மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லின் இவங்கெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறதாக வந்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கொடுமை தாங்காத அந்த பெண் வந்து என்னை விட்டுருங்க, நான் வேலைக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அந்த பொண்ணை மிரட்டி சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணே வந்து பேசி ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. அப்படின்லாம் இருக்க இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஏன் வந்து ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் பாரஞ்சித் இவங்க எல்லாமே கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேர் மீதும் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லின் மீது வந்து 5 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம், குழந்தை பாதுகாப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல், மிரட்டுதல், தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சமன் அனுப்பி வந்து ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்ன நீதி கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான்.